அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 7 அளவியல் பாட தலைப்பில் எடுத்துக்காட்டு 2வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. ஓர் இடத்தில் 3 வேறுபட்ட முக்கோண வடிவிலான வீட்டு மனைகள் விற்பனைக்கு உள்ளன. ஒவ்வொன்றும் 120 மீட்டர் சுற்றளவு கொண்டவை. அவை ஒவ்வொன்றின் பக்க நீளங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அட்டவணைப்படுத்தியே கொடுத்துட்டாங்க. வீட்டு மனையின் வடிவங்கள் ஒவ்வொன்றுமே முக்கோண வடிவம் தான் சொல்லிட்டாங்க. ஆனால் அதில் ஒன்று செங்கோண முக்கோணம் வடிவம் கொண்டவை, மற்றொன்றின் வடிவம் குறுங்கோண முக்கோணம், மற்றொன்று சமபக்க முக்கோணம். ஒவ்வொன்றும் 120 மீட்டர் சுற்றளவு கொண்டவை. இந்த 3 முக்கோண வடிவ நிலங்களுமே சுற்றளவு 120 மீட்டர் அப்படின்னு கணக்கில் கொடுத்துட்டாங்க. பக்க நீளங்கள் மட்டும் வேறுபட்டிருக்கு. இதில் அதிக இடப்பரப்பு கொண்ட வீட்டு மனை எது என முடிவு செய்ய வாங்குபவருக்கு உதவி செய்க. பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இந்த 3 முக்கோணங்களில் எது அதிக அளவிலான பரப்பளவு கொண்டிருக்கோ அதுதான் அதிக இடப்பரப்பையும் கொண்டிருக்கும். அதிக இடப்பரப்பு கொண்டது தான் வாங்குபவருக்கு லாபகரமாக இருக்கும். முக்கோணத்தின் பக்க அளவுகள் கொடுக்கப்பட்டால் முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ஹெரான்ஸ் ஃபார்முலா தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. அதற்கு முதல்ல எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ் அப்படின்னா அரை சுற்றளவு. பாருங்கள், எல்லா முக்கோணத்துக்கும் சுற்றளவு 120 மீட்டர் அப்படின்னா அரை சுற்றளவு, அதை 2 வகுத்துக்கணும். இந்த 3 கணக்குகளுக்குமே எஸ் சமம் 60 மீட்டர் தான். முதல் வீட்டு மனையின் வடிவம் செங்கோண முக்கோணம். பக்க நீளங்கள் 30 மீட்டர், 40 மீட்டர், 50 மீட்டர். செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் பக்க அளவு தான் அதிகமானதாக இருக்கும். அதனால் 50 மீட்டர் அப்படிங்கிறத கர்ணத்தில் போட்டுக்கிட்டோம். அடுத்தது குறுங்கோண முக்கோணம். பக்க அளவுகள் 35 மீட்டர், 40 மீட்டர், 45 மீட்டர். 3வது சமபக்க முக்கோண வடிவிலான இடத்தின் பக்க அளவுகள் பாருங்கள், அனைத்துமே 40 மீட்டர் தான். கணக்கில் பாருங்கள், செங்கோண முக்கோணம் பாருங்கள், நம்ம படமே வரைஞ்சிக்கிட்டோம். செங்கோண முக்கோணம், குறுங்கோண முக்கோணம் மற்றும் சமபக்க முக்கோணம், இந்த 3 வடிவ நிலங்களின் சுற்றளவும் 120 மீட்டர் அப்படின்னு கணக்கிலேயே கொடுத்துட்டாங்க. ஆகவே அரை சுற்றளவு இந்த 3 முக்கோணங்களுக்கும் எஸ் சமம் 120/2 சமம் 60 மீட்டர். அரை சுற்றளவுனா சுற்றளவை 2 வகுத்துக்கணும். ஒருவேளை நமக்கு சுற்றளவு கொடுக்கல அப்படின்னா பக்க நீளங்களை 3 கூட்டி 2 வகுத்துக்கணும். அடுத்தது ஹெரான்ஸ் ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த 3 முக்கோண வடிவ வீட்டு மனைகளின் பரப்பளவையும் கண்டுபிடிக்கணும். முதல்ல செங்கோண முக்கோண வடிவிலான வீட்டு மனையின் பரப்பளவை கண்டுபிடிச்சிடலாம். செங்கோண முக்கோணத்தின் பரப்பு அப்படின்னே போட்டுக்கலாம். அதாவது இந்த முக்கோணம் ஹெரான்ஸ் ஃபார்முலாவை பயன்படுத்திக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி சதுர அலகுகள். இங்கே எஸ் அப்படிங்கிறது அரை சுற்றளவு. 3 முக்கோணங்களுக்கும் அரை சுற்றளவு 60 மீட்டர் தான். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 60 × 60 மைனஸ் பக்கம் ஏ, அதை 30 எடுத்துக்கலாம். 60 − 30, 60 − 2வது பக்க அளவு 40 மீட்டர்னு எடுத்துக்கலாம். 3வது பக்க அளவு 50 மீட்டர். அடுத்து பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 60 × 60 30 போயிடுச்சுன்னா 30 × 60 × 40 போயிடுச்சுன்னா 20 × 60 × 50 போயிடுச்சுன்னா 10. தேர்ஃபோர் 60 எப்படி பிரிக்கலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 × 2 × 10 அப்படின்னு பிரிக்கலாம். 30 எப்படி பிரிக்கலாம், 3 × 10 பிரிக்கலாம். 20 × 2 × 10 பிரிக்கலாம். இங்கே ஆல்ரெடி 10 தான் இருக்குது, ஸோ 10 அப்படியே இருக்கட்டும். வர்க்கமூலம் படுத்தும்போது 2 சமகாரணிக்கு ஒரு காரணி வெளியே எடுத்து எழுதிக்க முடியும். பாருங்கள், 10 எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4 இருக்குது. ஸோ 2 × 10, 3 2 முறை இருக்குது. ஸோ 1 3 வெளியே எடுத்துக்கலாம். 2 2 முறை இருக்குது, 1 முறை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 10 × 10 100, 100 × 6 600. இப்போ 600 சதுர மீட்டர். செங்கோண முக்கோண வடிவ வீட்டு மனையின் பரப்பளவு 600 மீட்டர் ஸ்கொயர்.
அடுத்தது இந்த குறுங்கோண முக்கோண வடிவிலான வீட்டு மனையின் பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது குறுங்கோண முக்கோண வடிவிலான வீட்டு மனையின் பரப்பளவு ஹெரான்ஸ் ஃபார்முலா எடுத்து எழுதிக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. எஸ் அப்படிங்கிறது அரை சுற்றளவு, இந்த மூன்று முக்கோணங்களுக்கும் அரை சுற்றளவு 60 மீட்டர் தான். ஏ பி சி அப்படிங்கிறது இந்த முக்கோணத்தின் பக்க அளவுகள் நம்ம பிரதிட்டுக்கலாம். எஸ் 60 மீட்டர், ஸோ 60 × 60 - ஏ முதல் பக்க அளவு எடுத்துக்கலாம், 35 மீட்டர். எஸ் மைனஸ் பி 60 - இரண்டாவது பக்க அளவு 40 மீட்டர். அடுத்தது எஸ் மைனஸ் சி 60 - 45 மீட்டர். இதை கழிச்சிக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 60 × 60 35 போயிடுச்சுன்னா 25 × 60 = 40 போயிடுச்சுன்னா 20 × 60 = 45 போயிடுச்சுன்னா 15. இதற்கு பகா காரணிகளாக கண்டுபிடிச்சு எடுத்து எழுதணும். 60 பகா காரணிகள் 2 ÷ 30, 2 ÷ 15, இதை 3 ÷ 5 5 கிடைக்கும். ஸோ 2 × 2 × 3 × 5 அப்படின்னு எழுத முடியும். 25 எப்படி எழுதலாம்னா 5 × 5 எடுத்து எழுதிக்கலாம். 20 எப்படி எழுதலாம், 2 ÷ 10 10, மீண்டும் 2 ÷ 5. ஸோ 2 × 2 × 5 எழுத முடியும். 15 3 × 5 அப்படின்னு எடுத்து எழுதிக்க முடியும். சம காரணிகளுக்கு, அதாவது சம இரு காரணிகளுக்கு ஒரு காரணியை வெளியே எடுத்து எழுதிக்க முடியும். பாருங்கள், 2 × 2 ஒரு 2 வெளியே எடுத்து எழுதிக்கலாம். 5 × 5 ஒரு 5 வெளியே எடுத்து எழுதிக்கலாம். பாருங்கள், இங்கே ஒரு 5 இன்னொரு 5 வெளியே எடுத்து எழுதிக்க முடியும். 3 இங்கே ஒரு 3. பாருங்கள், 2 இங்கே ஒரு 2. அப்போ ஒரு 2 வெளியே எடுத்து எழுதிக்க முடியும். இந்த ஒரு 5 மட்டும் பேலன்ஸ் அப்படியே இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 அப்படியே இருக்கட்டும். இது எல்லாத்தையும் பெருக்கிக்கலாம். 5 × 25 × 25 = 4 100 × 3 = 300. அப்போ 300 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 சதுர மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இதனுடைய மதிப்பு 2.236. இப்போ 300 × 2.236 சமம் 670.8 m². முதல்ல செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சோம், 600 m² கிடைச்சிது. அடுத்தது குறுங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு பாருங்கள், 670.8 m² கிடைச்சிருக்கு. கடைசியாக சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். ஹெரான்ஸ் ஃபார்முலா எடுத்து எழுதிக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி சதுர அலகுகள். எஸ் அரை சுற்றளவு அப்படிங்கிறது 60 மீட்டர். ஸோ 60 × 60 - 3 பக்க அளவுகளையும் நம்ம ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கணும். ஏ 40 மீட்டர், சமபக்க முக்கோணம் அப்படிங்கிறதுனால எல்லாமே ஒரே அளவு தான், 40 மீட்டர். ஸோ எஸ் 60 - 40, 60 m - 40 m. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 60 × 60 = 40 போயிடுச்சுன்னா 20 × 20 × 20. இவற்றின் பகா காரணிகளை எடுத்து எழுதணும். 60 அவற்றின் பகா காரணியாக எப்படி எழுதலாம், 2 × 2 × 3 × 5 அப்படின்னு எழுதலாம். இப்போ 2 × 2 × 3 × 5. 20 எப்படி எழுதலாம், 2 × 2 × 5 அப்படின்னு எழுதலாம். இந்த 2 20 அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா 2 சம காரணிகளுக்கு ஒரு காரணி வெளியே எடுத்து எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ இதுக்கு ஒரு 20 வெளியே போயிடும். 2 × 2 = 1 வெளியே வந்துருச்சு. 2 × 2 = 1 வெளியே வந்துருச்சு. 2 × 5 = 1 வெளியே வந்துருச்சு. பேலன்ஸ் 3 மட்டும்தான் இருக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இது எல்லாத்தையும் பெருக்கிக்கலாம். 2 × 4 = 4 × 20 20 × 20 = 400. ஸோ 400 × √3. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அதனோட மதிப்பு நமக்கு தெரியும், 1.732. இப்போ 400 × 1.732 சமம் 692.8 m². செங்கோண முக்கோண
வடிவ வீட்டுமனையின் பரப்பளவு 600 மீட்டர் ஸ்கொயர். இப்போ அதை விட பெரியது குறுங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு எவ்வளோனா 670.8 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இதை விட பெரிய பரப்பு கொண்டது சமபக்க முக்கோணத்தின் பரப்பு 692.8 மீட்டர் ஸ்கொயர். ஆகவே இடம் வாங்குபவர் சமபக்க முக்கோண வடிவிலான வீட்டுமனையை வாங்குவது தான் சிறப்பானதாக இருக்கும். அதுதான் அதிக இடப்பரப்பை கொண்டுள்ளது 692.8 மீட்டர் ஸ்கொயர். ஃபைனல் ஆன்சர் பாருங்கள், சமபக்க முக்கோண வடிவிலான வீட்டுமனை அதிக இடப்பரப்பை கொண்டுள்ளது. நிலம் வாங்குபவருக்கு இதனை பரிந்துரை செய்யலாம். எடுத்துக்காட்டு 7.3 கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே ரைக்கார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான தகவல் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.